ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புளிச்ச கீரை கடைசியில் தான் பார்க்க போகிறோம். சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் சாப்பாட்டுக்கோட எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதோட பேச்சு சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும். இந்த புளிச்சக்கீரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, வாங்க கிச்சனுக்கு போகலாம். பாருங்க, இதுதான் புளிச்சக்கீரை. தண்ணி ஊற்றி புளிச்சக்கீரையை இப்போ வேக விட்டுட்டுருக்கோம். வெந்த வாட்டி பார்க்கலாம். புளிச்சக்கீரை வெத்திருச்சு, இப்போ அதுக்கு தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு சட்டி வச்சுருக்கோம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், வெந்தய பொடி, கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் வெந்தயத்தை வறுத்து, அதை இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறோம். அப்புறம் வெங்காயம், தக்காளி அதை போட்டு நல்லா வணங்கிக்கலாம். நல்லா வணங்கினோடனே ஒரு 7-8 மிளகா, வரமிளகா போட்டுக்கிறோம். கிள்ளி போட்டுக்கலாம், அப்போ தான் வந்து கடையும் போது நல்லா மசிஞ்சு போயிடும். நல்லா 7-8 மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். ஏன்னா புளிச்சு கீரைங்கிறதுனால கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். கொஞ்சம் காரம் வந்து சேர்த்து போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே வணக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வணக்கினோடனே ஆஃப் பண்ணிட்டு அதை வந்து புளிச்சி கீரையில் கொட்டி கரைஞ்சிக்கணும். புளிச்சக்கீரையில் வணங்குறத கொட்டிக்கலாம். இதுதான் பருப்பு கடையிற மாதிரி. பாருங்க, இதில் வச்சு அந்த கீரை, வெந்த கீரை, வெங்காயம், தக்காளி, வரமிளகாலாம் தாளிச்சோம் இல்லையா, அதெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கடைஞ்சிக்கணும். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப. பாருங்க, புளிச்சக்கீரை கடைஞ்சாச்சு. நல்லா நைஸாக இந்த மாதிரி கடைஞ்சிக்கணும். நான் மண் சட்டி, சின்னதாக ஒரு சட்டி, பருப்பு சட்டி மாதிரி வச்சுருக்கோம், அதில் தான் கடைஞ்சிருக்கோம்.